குடியுரிமை திருத்த சட்டத்தால் எவருடைய உரிமையும் பறிக்கப்பட மாட்டாது என்றும் குடியுரிமை அளிப்பதற்காகத்தான் அந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஒருவர் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இந்தியா மீதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தால் இந்திய குடியுரிமை கேட்டு உரிய முறையில் அவர் விண்ணப்பிக்கலாம் என்றார் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் கூறினார் குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக இளைஞர்கள் சிலர் தவறாக வழிநடத்தப்படுவதாகவும் இந்த சட்டம் மக்களுக்கு குடியுரிமை வழங்கவே உருவாக்கப்பட்டதை தவிர மாறாக மக்களின் குடியுரிமையை பறிப்பதற்காக அல்ல என்று பிரதமர் மீண்டும் தெளிவுபடுத்தினார் வெளிநாடுகளில் மத ரீதியான துன்புறுத்தல்களை அனுபவித்ததால் புகலிடம் தேடி வந்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் என்று மகாத்மா காந்தி கூட விரும்பினார் என்றும் அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னதை தமது தலைமையிலான மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளது என்றும் அவர் கூறினார் குடியுரிமை சட்டத்தில் திருத்தம் கொண்டுவராமல் இருந்திருந்தால் மத சிறுபான்மையினருக்கு எதிராக பாகிஸ்தான் நிகழ்த்திய வன்முறைகள் வெளி தெரியாமலேயே இருந்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்